ஹலோ கைஸ், திஸ் இஸ் சாய் கிருஷ்ணன் இயர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இந்த இண்டஸ்ட்ரியலால் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இண்டஸ்ட்ரியலால் வந்து எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் உங்களுக்கு வந்து இதுதான் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாமளாக வந்து நீங்கள் எல்லா மெஜாரிட்டி எல்லாத்தையும் ரீட் பண்ணணும், பட் எது எது இம்பார்ட்டன்ங்கிறத நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், நான் சொல்கிறதுலாம் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதே வந்து எக்ஸாமில் உள்ளலாம் கேரண்டி கொடுக்க முடியாது எக்காரணத்துக்கொண்டும். ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்டால் உங்களுக்கு லக்கு, சப்போஸ் எக்ஸாமில் கேட்கலனாலும் நான் வந்து அதுக்கு இன்னொரு வழியும் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் எது எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினேஷனாக எக்ஸாமில் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ நான் டெஃபினேஷனாக நீங்கள் பெருசாக பார்த்துக்க வேணாம். ஸோ டெஃபினேஷன் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் ஸோ இந்த டெஃபினேஷன்லாம் வந்து சும்மா எதுக்கு படிச்சு வச்சுக்கோங்க, எதுக்கு டெஃபினேஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, சும்மா டெஃபினேஷன் வந்து ரொம்ப இன்டெப்தான் படிக்கணும், சும்மா மேலாமல் ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஏன்னா டெஃபினேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டெஃபினேஷன் தன் டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒன் வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து டெஃபினேஷனை மேலோட்டமாக படிச்சுட்டு போங்க. விச் மீன்ஸ் சும்மா ரீடிங் கொடுங்க, ஒரு தடவை ரீடிங் கொடுத்து அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஸோ ரொம்ப இன்டெப்தாலாம் உள்ள போய் தான் படிக்க வேணாம். ஸோ மேலோட்டமாக படிச்சு படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்குபயர். ஸோ ஆக்குபயருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஆக்குபயர் டெஃபினேஷனும் சரி, அதே நேரத்தில் வந்து ஆக்குபயர் இந்த செக்ஷன் 7 சரி. ஸோ செக்ஷன் 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதை வந்து எக்ஸாம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த செக்ஷன் 7. ஸோ ஆக்குபயர்னா யாரோ, ஆக்குபயர் பற்றின அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும் கிளியராக. ஸோ எக்ஸாமில் கேட்பாங்க ஆக்குபயருங்கிறது யாரோ, அவரோட ரோல்லாம் என்னது, அவர் வந்து எப்படி எப்படி நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செக்ஷன் 7 அதே மாதிரி செக்ஷன் 7 இந்த ஆக்குபயர் சம்மந்தப்பட்ட எல்லா கொஸ்டினும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போங்க. ஸோ செக்ஷன் 7 இம்பார்ட்டன்ட், செக்ஷன் 7 இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேஸ். ஸோ இன்ஸ்பெக்டர் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இதில் கேஸ்லாம் கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ டேரக்டாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்டரோட பவர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால இந்த இன்ஸ்பெக்டர் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ செக்ஷன் 8 and 9 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைட் சர்ஜன். ஸோ சர்டிஃபைட் சர்ஜனும் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா சர்டிஃபைட் சர்ஜன் தான் வந்து ஃபேக்ட்ரி ஆக்ட்லேயே முக்கியமான ஒரு பர்சன். ஸோ அதனால் இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதுவும் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து சஜஸ்டட் ஆன்சர் கூட எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு டியூட்டிஸ் ஆஃப் சர்டிஃபைட் சர்ஜன் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் சர்டிஃபைட் சர்ஜன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்க ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க. ஸோ நார்மலாக இது எல்லாமே சும்மா பேருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இதில் வந்து எதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க. எதுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வந்து எந்த சாப்டர் டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சாப்டர் கேட்பாங்க. உங்கள் சாப்டர் நம்பர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்டர் 3 கிளியராக எழுதணும் அவ்வளோதான். ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது, சும்மா இந்த சாப்டர் என்ன சாப்டர் என்ன செக்ஷன் இதெல்லாம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே இது வந்து இது வந்து ஃபுல்லாகவே பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் இதில் வந்து எந்த மாதிரி விஷயத்தில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங். ஸோ க்ளீனிங் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன் வேர்ட் வரும். ஸோ க்ளீனிங் வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி வீக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஒன் வேர்டு. அதேமாதிரி இன்னும் ஒன் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வாஷ் எப்போ பண்ணுவாங்கன்னு கொஸ்டின் வரும். ஸோ ஃபேக்ட்ரிஸை பொறுத்தவரைக்கும் 14 months ஒரு தடவை ஒயிட் வாஷ் பண்ணணும். ஸோ இது ஒரு ஒன் வேர்டு கேட்க சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணுறது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணும். ஸோ இதுவும் ஒன் வேர்டில் கேட்கலாம். அதே மாதிரி வாஷ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ வாஷ் பண்ணுற மாதிரி பெயிண்ட்னா அது வந்து 6 months ஒரு தடவை பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி க்ளீனிங். ஸோ 14 months ஒரு தடவை நல்லா வந்து நல்லா சுத்தமாக நல்லா பெயிண்டிங்லாம் நல்லா பெயிண்ட்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த டோரு விண்டோ இதெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எதை வந்து 14 months பண்ணணும், எதை வந்து 6 months பண்ணணும், எதை வந்து 7 days பண்ணணும், இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு கொஸ்டினாக வராது, பட் ஒன் வேர்ட்ஸ் வரக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 80% வந்து ஒன் வேர்ட்ஸ் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன் வேர்ட் வரும் இந்த செக்ஷன்லேருந்து, க்ளீன்லெஸ்லேருந்து. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சாதாரண செக்ஷன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் அந்தளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதேமாதிரி செக்ஷன் 14 இம்பார்ட்டன்ட் கிடையாது. செக்ஷன் 15 கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. செக்ஷன் 16 இம்பார்ட்டன்ட். ஆ செக்ஷன் 16 வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஒர்க்குக்கு உள்ள வந்து 14.2 cubic meters ஸ்பேஸ் இருக்கணும்.
ஸோ இது இது வந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்க சான்ஸுக்கு. ஸோ இது இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைட்டிங் பொறுத்தவங்க பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ட்ரிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து கேட்பாங்க எத்தனை எத்தனை பேர் இருந்தால் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஃபேக்ட்ரியில் வந்து 250 மெம்பர்ஸ் கூட இருந்தாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும் நீங்கள். அதே மாதிரி லேட்டின்ஸ் அண்ட் யூனியன்ஸ் இதெல்லாம் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் வந்து இது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்தமாதிரி க்ளீனிங்லாம் வந்து 1 in 7 days எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்தமாதிரி மோர் தன் 250 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா பாத்ரூம்னா வந்து 250 டேஸ்க்கு ஏதோ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்களே தவிர எக்ஸாம்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த ஃபேக்ட்ரி செக்டர் பொறுத்த வரைக்கும் நான் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஸ்பிட்ரூன்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ சேஃப்டிலாம் வந்து சும்மா ஏதாவது ஏதாவது ஒன்று கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது சும்மா மேலோட்டம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ என்ன சாப்டர்னு கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து விச் ஆஃப் திஸ் நாட் இஸ் விச் ஆஃப் திஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் அ சேஃப்டி மெஷர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ விச் ஆஃப் திஸ் நாட் இஸ் விச் ஆஃப் திஸ் ஃபாலோயிங் இஸ் நாட் அ சேஃப்டி மெஷர் அப்படின்னா நீங்கள் வந்து இது இதை தவிர்த்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இது வந்து எம்சிக்யூட கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சும்மா எம்சிக்யூ பர்ஸ்பெக்டிவ் இந்த சேஃப்டியாக சும்மா இந்த டாபிக் வந்து ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணி பாருங்க அவ்வளோதான். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாலாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் ரீடிங் கொடுக்கலாம் இதை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அசார்டஸ் ப்ராசஸ். ஸோ அசார்டஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து முக்கியமாக கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த அசார்டஸ் ப்ராசஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்னு. ஸோ நான் இதெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து கொஸ்டின் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி டீன் போடுறதா டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கேட்பாங்க அர்த்தம். ஸோ அசார்டஸ் ப்ராசஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கேட்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன் வேர்ட்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அசார்டஸ் ப்ராசஸ் செக் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த கமிட்டி அப்பாயின் பண்ணும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் சைட் அப்ரைசல் கமிட்டின்னு சொல்லி போடணும். ஸோ இது வந்து ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இம்பார்ட்டன்ட்டு, அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதனால் அசார்டஸ் ப்ராசஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஆக்குப்பயர். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஒன்று தான். அதேமாதிரி பவர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சும்மா நீங்கள் மேலிடம் இல்லை படித்து வச்சுக்கோங்க, சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஸோ ரொம்ப உள்ள டெப்த்தாக போய் பார்க்க வேணாம், சும்மா ரீடிங் கொடுங்க. ஸோ நான் இதெல்லாம் ரீடிங் கொடுங்க சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா படிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போஸ் கேட்க மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து படித்த ரீடிங்கில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இதை கேட்க மாட்டாங்கன்னு நான் கேரண்டியாக சொல்ல முடியாது, பட் இது வந்து சும்மா ரீடிங் கொடுத்து பாருங்க இதுக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர். ஸோ வெல்ஃபேரில் வந்து என்ன சாப்டர்னு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் வேளை கேட்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ எல்லாத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது இதெல்லாம் வந்து இதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண கொஸ்டின் தான். ஃபஸ்ட் எய்ட் ஃபஸ்ட் எய்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட் எய்ட் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 150 ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் அப்ளைன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து 500 ஒர்க்கர்ஸ் மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஆம்புலன்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க சான்ஸ் இருக்குது நிறையாவே. அதே மாதிரி கேன்டீன் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி நான் சொல்ல மாதிரி நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே ஒன் வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ 250 ஒர்க்கர்ஸ் மேலே இருந்தாங்கன்னா கேன்டீன் வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணும் எம்ப்ளாயர். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து 450 மெம்பர்ஸ் மேலே, அதாவது 150 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ 150 மெம்பர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா க்ளீன் கண்டிஷன் வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கேட்க சான்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி க்ரீஷே பார்த்திங்க அப்படின்னா க்ரீஷே வந்து 30 women workers மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு க்ரீஷே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ல்டில் கேட்பாங்க. அதேமாதிரி வெல்ஃபேர் ஆஃபீஸர் பொறுத்தவரைக்கும் ஒன் வேர்ல்டில் கேட்பாங்க. ஸோ 500 workers மேலே இருந்தாங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்கணும். அதே மாதிரி ஒர்க்கிங் அவர்ஸ். ஸோ ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்ல முடியாது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் இதுலேயும் ஒன் வேர்ட்ஸாக கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 9 hours ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதே மாதிரி வந்து எவ்வளோ டைம் வந்து கேப்லாம் ஒர்க் பண்ணணும் சொல்லி கேட்பாங்க. ஸோ 5 hours வரைக்கும் ஒரு ஒர்க்கர் வந்து கேப்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ 5 hours மேலே கேப்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அவனுக்கு வந்து நல்ல ஒரு இன்டர்வல் கொடுக்கணும் 30 minutes தடவை. ஸோ இதை வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நீங்கள் என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது. ஸோ இதுவும் வந்து இந்தமாதிரி கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இன்டர்வல் எல்லாமே சேர்த்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்க தான் சான்ஸ் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து தனியாக கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க எடுத்து. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 48 hours மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண திங் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் தான்.
அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஹாலிடேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்ல முடியாது, சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க இதுங்களா. ஸோ இதுமாதிரி நான் ஆர்னு போடுறதா ரீடிங் கொடுங்க. ஸோ இது இது ரீடிங் கொடுங்க, அதேமாதிரி காம்பன்சேட்டரி ஹாலிடேயும் ரீடிங் கொடுங்க, அதே மாதிரி ஷிஃப்ட் டியூட்டி. ஸோ இதுவும் வந்து இதுவும் சும்மா ரீடிங் கொடுத்தா போதும். அதேமாதிரி ஓவர் டைம், ஸோ ஓவர் டைம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது வந்து எந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் கேட்பாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு மோர் தென் 48 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அது வந்து ஓவர் டைம் சொல்லுவாங்க. ஸோ ஓவர் டைமுக்கு எவ்வளோ வேஜஸ் பே பண்ணணும் அப்படிலாம் சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வருஷம் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதெல்லாம். அதே மாதிரி டபுள் எம்ப்ளாய்மெண்ட்லாம் வந்து சாதாரண குவெஸ்டின் தான். மேபி இதுலேருந்து கேஸ் ஸ்டடி வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டடி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட் ஒர்க்கர் வந்து ரெண்டு ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணுறான். ஸோ ரெண்டு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு ரெண்டு ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணலாமா கேட்டால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 6 இயர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடியில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சும்மா கேஸ் சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும் இதெல்லாம். ஸோ இதுவும் ரீடிங் கொடுத்தா போதும். அதே மாதிரி ரெஜிஸ்டர், ஸோ ரெஜிஸ்டர்லாம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ சும்மா இதுவும் ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன், ஸோ இதை கேட்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து 1 வேர்ட்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ யங் பர்சன்னா யார், அதே மாதிரி வந்து அடலசன்ட்லாம் யார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட் கேட்பாங்க. ஸோ 14th இயர் கம்ப்ளீட் பண்ணலாம் அவங்க வந்து யங் சில்ட்ரன், 14th இயர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அடலசன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி 1 வேர்ட்ஸ் தவிர்த்து இது அந்தளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ்ஸு, ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கு. ஸோ இது வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இது சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ்ஸு. அதே மாதிரி ஒர்க்கிங் அவர் ஆஃப் சில்ட்ரன், ஸோ ஒர்க்கிங் அவர் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஒரு சில்ட்ரன் வந்து 4.5 ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து அவங்க டைமிங் வந்து 8 AM to 7 PM மட்டும் தான் இருக்கணும் ஃபீமேல் சைல்டுனா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்களே தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இது. ஸோ 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி ரெஜிஸ்டர்லாம் சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி ஆனுவல் லீவ் வித் ஏஜஸ், ஸோ இதுவும் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இதில் எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ்லும் கேட்பாங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஆஸ் வெல் அஸ் 1 வேர்ட்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ்லும் கேட்பாங்க, அதே நேரத்தில் 1 வேர்ட்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவில் வந்து இப்படி டேரக்ட் ஒரு டேரக்ட் கொஸ்டினாலும் கேட்பாங்க. 1 வேர்ட்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட் ஒர்க்கர் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம், ஸோ லீவே இல்லாமல் எவ்வளோ நாள் லீவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 20 டேஸ் ஒன்ஸ் இன் 20 டேஸ் லீவ் கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லி வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட்டு. அதே நேரத்தில் இந்த டோட்டல் இந்த செக்ஷன் 79 ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் வேஜஸ், ஐ மீன் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லீவ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி அவைலிங் ஆஃப் லீவ், ஸோ இதையும் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி லீவுக்கு அப்ளை பண்ணணும், அதே மாதிரி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி லீவுக்கு அப்ளை பண்ணணும், அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நீங்கள் லீவுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேஜஸ் ட்யூரிங் லீவ் பீரியட்லாம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இது வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி அட்வான்ஸ் பேமெண்ட்டு, ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டு மேபி உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸ் கேட்கலாம். ஸோ எவ்வளோ நாளைக்கான அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 வேர்ட்ஸ் கேட்கலாம். ஸோ 5 டேஸ்க்கான அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அடல்ட்டுக்கு வந்து 4 டேஸ்க்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டு, சைல்டுக்கு வந்து 5 டேஸ்க்கான அட்வான்ஸ் பேமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் கேட்கலாமே தவிர உங்களுக்கு தனியாக கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவு, ஸோ என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செக்ஷன் 79 ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ செக்ஷன் 79 கண்டினியூஷன். ஸோ முன்னாடி நான் செக்ஷன் 79 கொஞ்சம் சொல்லியிருப்பேன், அது இல்லாமல் செக்ஷன் 79 இதுவும் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ்லையும் கேட்கலாம், அதே நேரத்தில் வந்து 1 வேர்ட்ஸும் கேட்கலாம். இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ் வச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பெனால்ட்டி. ஸோ பெனால்ட்டிலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சும்மா நீங்கள் மேலே தான் பார்த்துப்போங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ பெனால்ட்டிக்கு தனி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. மேபி உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்கலாம். ஸோ 1 வேர்ட்ஸ் வந்து கேட்கலாம், எவ்வளோ வருஷம் பெனால்ட்டி, எவ்வளோ ரூபா பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்கலாமே தவிர உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது பெனால்ட்டிலாம். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஸோ ரீடிங் கொடுங்க, இந்த லிமிட் நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்ற மாதிரி லைபிலிட்டி ஆஃப் ஓனர்லாம் வேஸ்ட்டு தான். ஆக்சுவலாக என்னான்ஸ் பெனால்ட்டியும் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, நியூ மெடிக்கல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா, நியூ மெடிக்கல்ஸ் தான் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்களே தவிர வேறு தவிர்த்து வேறு எந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் கவலையே பட வேணாம்.
ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் தான் கேட்ப இந்த பெனால்ட்டி பார்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்களே தவிர தனியாக ஒரு க்வெஸ்டினாக வச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ டட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபேக்ட்ரியில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம கிராஜுவேட் ஆக்ட் எங்கே என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் எஃபெக்ட் இந்த டேட்லாம் கேட்க மோஸ்ட்லி இந்த ஆப்ஜெக்ட்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேபி 1 வேர்டில் கேட்பாங்க. ஸோ பவர் இருந்தால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும், பவர் இல்லைனா எத்தனை பேர் ஒர்க் பண்ணணும், அதே வந்து ஆக்ட் என்றைக்கு வந்துச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. இதோட 1 வேர்ட்ஸ் தவிர்த்து வேறு எதுக்கும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி டெஃபினேஷனு. ஸோ டெஃபினேஷன் நீங்கள் ஜஸ்ட் ரீடிங் மட்டும் கொடுங்க, ஏன்னா டெஃபினேஷன் ரீடிங் நீங்கள் டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் மற்ற எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ டெஃபினேஷன் வந்து ரொம்ப இன்டெப்த்தாலாம் உள்ள வந்து படிக்க வேணாம், ஜஸ்ட் ரீடிங் கொடுங்க போதும். சும்மா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ன ரீடிங் மட்டும் கொடுங்க, சும்மா ஏதோ ஒரே படித்து பாருங்கள். ஸோ படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான். அதே மாதிரி எம்ப்ளாயி இதில் எல்லாமே டெஃபினேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்தா போதும் எனக்கு கேட்டால். அதே மாதிரி ஃபேமிலியில், ஸோ இது ஃபேமிலியில் வந்து மேபி இதெல்லாம் உங்களுக்கு வந்து 1 வேல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எந்த ஃபார்மில் யார் எந்த ஃபார்மில் கொடுப்பாங்க, அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ கிராஜுவேட்டி வந்து அப்ளை பண்ணுறாங்க எந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து அதை விட்ரா பண்ணணும்னா எந்த ஃபார்மில் விட்ரா பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் நம்பர் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் நம்பர்லாம் வருது அந்த ஃபார்ம் நம்பர்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஏன்னா கிராஜுவேட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபார்ம் டின்னு சொல்லி ஃபார்ம் யூ வரைக்கும் போகும். ஸோ அந்த ஃபார்ம் நம்பர் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் கிராஜுவேட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி டெஃபினேஷன்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் சர்வீஸ் அப்படின்னா எவ்வளோ, அது ஒன் இயர் கண்டினியூஸ் சர்வீஸ் என்னது, அதேமாதிரி 6 மந்த்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் என்னது, அதுமாதிரி 190 டேஸ் தான் அது எவ்வளோ, எதுக்கு 190 டேஸ் ஒர்க் பண்ணணும், எதுக்கு வந்து 240 டேஸ் ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேல கேட்பாங்க. ஸோ இந்த 190, 95, 240, 120, அதேமாதிரி வந்து மெட்டர்னிட்டி லீவ் எவ்வளோ கொடுக்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேல கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக 1 வேர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீடிங் மட்டும் கொடுங்க போதும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக க்வெஸ்டினெல்லாம் கேட்க மாட்டாங்க, மேபி 1 வேர்டாக கேட்பாங்க அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர், 6 மந்த்ஸ், 6 டேஸ், 190 டேஸ், 240 டேஸ், இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸ்லாம் வந்து சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஸோ 1 வேர்ட்ஸை கேட்பாங்க சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட் டிசேபிள்மெண்ட்டு. ஸோ டிசேபிள்மெண்ட் இதெல்லாம் வந்து சாதாரண டெஃபினிஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி நோட்டீஸ் ஆஃப் ஓப்பனிங் சேஞ்ச் அண்ட் க்ளோஷர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இதெல்லாம் இது வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து 1 வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுலேருந்து 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ எது எப்படி 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணணும்னா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும், அதேமாதிரி பிஸ்னஸோட இந்த பர்டிகுலர்ஸ்லாம் மாற்றணும் என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்டில் கேட்பாங்க. ஸோ ஃபார்ம் ஏலேருந்து ஃபார்ம் யூ வரைக்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்டில் கேட்பாங்களே தவிர மற்றபடி பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எது நெக்ஸ்ட் எது பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக க்வெஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி. ஸோ இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு. ஸோ இந்த நல்லா கேர்ஃபுல்லாக நல்லா டெப்த்தாக படிச்சுக்கோங்க இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டிங்கிற பாட்டை. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு க்வெஸ்டின் கேட்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவில இது கண்டிப்பாக கேட்பாங்க இந்த க்வெஸ்டினை. ஸோ கண்டிப்பாக இதை இதாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இந்த மாதிரி க்வெஸ்டின்லாம் கேட்குறதுக்கு. ஸோ மாதிரி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் கிராஜுவேட்டி. இதுவும் வந்து இம்பார்ட்டண்டான க்வெஸ்டின்னு. ஸோ இதுவும் டிஸ்கிரிப்டிவ் ஆஸ்பெக்ட்டில் இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா வந்து நம்ம கிராஜுவேட் எப்போ பே பண்ணுவாங்க மட்டும் தெரிஞ்சிக்கூடாது. ஸோ கிராஜுவேட் வந்து எப்போ கேன்சல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆஸ்பெக்ட்டில் இம்பார்ட்டன்டான க்வெஸ்டின்னு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி. ஸோ அமௌண்ட் ஆஃப் கிராஜுவேட்டி வந்து தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதை வச்சு இங்கே சும்மா உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டன்ட்டு. மற்றபடி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் க்வெஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க இதை. அதே மாதிரி நாமினேஷன். ஸோ நாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு சும்மா கேட்க சான்ஸ், அதாவது சும்மா வந்து சும்மா நீங்கள் சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் ஞாபகம். ஸோ இந்த ப்ரொசீஜர் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி ஒரு 40-50% சான்ஸ் இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் 2 பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் படிக்கணும், அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்க்கும் படிக்கணும். ஏன் 1 வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் எஃப் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி வந்து எப்போ ஃப்ரெஷ் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், எப்போ வந்து ஃப்ரெஷ் நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆனால் டிஸ்கிரிப்டிவ்னு கேட்க சான்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் வந்து 1 வேர்ட்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க, நெக்ஸ்ட் இதுவும் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் 1 வேர்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கணும், ஏன்னா வந்து இதை வந்து தனியாக உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரூல் 6 சப் ரூல் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், ரூல் 6 சப் ரூல் 2 எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கேட்க சான்சஸ் நிறையாவே இருக்குது.
ஸோ இப்போ வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. ஸோ கிராஜுவிட்டி வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து மேபி ஒன் வர் மேபி உங்களுக்கு வந்து ஒன் வருஷம் கேட்க ஃபார்ம் மேல் இதெல்லாம் ஒன் வருஷம் கேட்பாங்க, அதே நேரத்தில் வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு இம்பார்ட்டன் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன் டாபிக் தான், ஏன்னா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டியில் வந்து சொல்ல முடியாது எது எது இம்பார்ட்டன் எது இம்பார்ட்டன்ட்லன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இதை இம்பார்ட்டன்ட்டே சொல்கிறேன். ஸோ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ டீட்டெயில் ப்ரொசீஜர் பொறுத்த அதாவது எல்லா டீட்டெயில் ப்ரொசீஜருக்கும் ப்ரீஃப் ப்ரொசீஜரும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ டிஸ்பியூட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஸோ நான் ஆர்னு போடுறதுக்குலாம் ரீடிங் கொடுங்க போதும். ஸோ டிஸ்பியூட் சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்துக்கோங்க போதும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் கிராஜுவிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் முன்னாடி இந்த செக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே ரூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஐ ஃபார்ம் ஜே ஃபார்ம் கேலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில இம்பார்ட்டன்ட்டு. தனியாக ப்ரொசீஜர்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். அதே மாதிரி நோட்டீஸ் நோட்டீஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. ஸோ நோட்டீஸ் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இதுவும் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தனியாக கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ மேபி இதை வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ தௌசண்ட் தௌசண்டோ கம்மியாக எந்த அமௌண்ட்டோ கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து போஸ்டல் அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் தான் கேட்பாங்க, தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ஷன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரது எல்லாமே வந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. சும்மா உங்களுக்கு வந்து மேபி ஏதாவது கேட்க ஒன் வேர்ட்ஸ் ஏதாவது கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு வந்து ஃபார்ம் ஏன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒன் வேர்டில் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க போதும் அதெல்லாம். ஸோ ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் உள்ளே போய் படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை, சும்மா ரீடிங் கொடுங்க. அதே மாதிரி டேரக்ஷன் இஷ்யூட் பை அத்தாரிட்டி அதே மாதிரி தான், ரீடிங் கொடுத்தா போதும். சும்மா ஒரு ரெண்டு மூணு தடவை படித்து அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஸோ பவர்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி அப்பீல் அப்பீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சும்மா ரீடிங் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க போதும். அதே மாதிரி ரெக்கவரி ஆஃப் கிராஜுவிட்டி. ஸோ ரெக்கவரி ஆஃப் கிராஜுவிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இது வந்து நிறைய நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் இவ்வளோ கேட்டிருக்காங்க இந்த கிராஜுவேட் ரெக்கவரி ஆஃப் கிராஜுவிட்டியை. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவில. அதே மாதிரி பெனால்ட்டிலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து தனியாக பெனால்ட்டிலாம் என்னென்னு கேட்க மாட்டாங்க, சும்மா ஒன் வேர்ட்ஸ்க்காக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தா எவ்வளோ மந்த் இம்ப்ரெஸ்மெண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் ஃபைன் இந்த மாதிரி ஒன் வர்ஸ் கேட்கலாம் சான்ஸ் கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டன்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். ஸோ ரொம்ப டெப்த்தாலாம் படிக்க வேணாம் பெனால்ட்டிலாம், ஜஸ்ட் ரீடிங் கொடுத்தா போதும். அதுவே எக்ஸாம்ஷன் நீங்கள் ரொம்ப பெருசாலாம் படிக்க வேணாம், ஜஸ்ட் ரீடிங் கொடுத்தா போதும். அதே மாதிரி இதுவும் இந்த காக்னிசன்ஸ் ஆஃப் ஆஃபன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, இதுவும் ஜஸ்ட் ரீடிங் கொடுங்க போதும். ஜஸ்ட் ஒரு தடவை படித்தாலே போதும் அதெல்லாம். அதே மாதிரி இதுலேருந்து கேஸ் தெரிய கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதுமாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் கிராஜுவேட்டிங்கிறது ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனால் இதுலேருந்து கேஸ் ஸ்டடி கேட்பாங்க. எப்படி கேஸ் ஸ்டடி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்படி கேட்பாங்க. அதாவது இப்போ வந்து எம்ப்ளாயர் வந்து கிராஜுவிட்டி பே பண்ணியிருக்கான், எம்ப்ளாயி வந்து டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணல. ஸோ எம்ப்ளாயி வந்து டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா எம்ப்ளாயோட கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அட்டாச்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ செக்ஷன் தேர்ட்டினை கோட் பண்ணி நீங்கள் அட்டாச்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ அதனால் வந்து இந்த கேஸ் ஸ்டடி பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ் அப்படின்னு போட கேஸ் ஸ்டடினு அர்த்தம். அதே மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ டிஸ்பிளே ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் இது வந்து உங்களுக்கு ஒன் வர்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்ம் யூ அப்படிங்கிறது நிறைய ஒன் வர்ஸ் கேட்டிருக்காங்க, நிறையா பார்த்துருக்கேன் இதெல்லாம். ஸோ அதனால் இது வந்து ஒன் வர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்ம் யூ அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான் கிராஜுவேட் ஆக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்டில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வர்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் ஸ்கீம் எந்த இயரில் வந்துச்சு, அதேமாதிரி பென்ஷன் ஸ்கீம் எந்த இயரில் வந்துச்சு, அதேமாதிரி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எந்த இயர் வந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன் வருஷம் தான் கேட்க சான்ஸ் கேட்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி ஒன் வருஷம் கேட்கலாம். ஸோ யார் வந்து 15,000 பர் மந்த் இல்லை அதோட லெஸ்ஸாக ஸ்டாலரி ட்ராப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி ஒன் வருஷம் கேட்கலாம் இதெல்லாம். ஸோ அதை ஒன் வருஷம் தவிர்த்து வேறு எதுக்கும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது இதெல்லாம். அதே மாதிரி அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஆக்ட் கூட இந்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் வருஷம் கேட்கலாம். ஸோ ஒன் வருஷம் கேட்கலாம், மேபி கேஸ் எடி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் எடியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த ஆக்ட் வந்து எப்போ அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா 20-30% தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் 20லேருந்து குறைஞ்சிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி 20லேருந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் அப்ளிகபிள்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ 20 குறைஞ்சாலும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாம் சும்மா நீங்கள் சும்மா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும்.
ஸோ ரீடிங் கொடுத்தாலே இதெல்லாம் எனாஃப் இருக்கு. அதேமாதிரி நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஃபேக்ட், ஸோ நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஃபேக்ட் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து எந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் இது வந்து சும்மா டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் பச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். அதேமாதிரி டெஃபினேஷன்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரீடிங் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது ரீடிங் கொடுங்க போதும். அதேமாதிரி இதுவும் ரீடிங் தான், அதேமாதிரி பேசிக் வேஸும் ரீடிங் தான். ஸோ அது மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்லாகவே ரீடிங் தான் இது. அதேமாதிரி ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாமே ரீடிங் தான். ஆ இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸ்கீம்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஸ்கீம்லேருந்து நம்ம டாபிக்குள்ளே வருவோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சும்மா இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க, மேபி செக்ஷன் நம்ம கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து எந்த செக்ஷன் டீல் பண்ணுது, பென்ஷன் ஸ்கீம் எந்த செக்ஷன் டீல் பண்ணுது, அதேமாதிரி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்ன செக்ஷன் டீல் பண்ணுது, இந்த மாதிரி இதை மட்டும் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ அதனால் சும்மா ரீடிங் மட்டும் குறித்து வச்சுக்கோங்க போதும். ஸோ என்ன செக்ஷன் நம்பருங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க, அதேமாதிரி ரீடிங் குறித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த சென்ட்ரல் போர்டுனா, இந்த சென்ட்ரல் போர்டுனா யார், இந்த மாதிரி ஸ்டேட் போர்டுனா யாருன்னு சும்மா ரீடிங் கொடுங்க போதும். ஸோ இது ஃபுல்லாகவே ரீடிங் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷனு, ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதை. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இது கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இது வந்து ஒன் வர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ வந்து 10% வந்து இது ப்ராவிடன்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே வந்து இந்த மாதிரி இப்போ வந்து 12% மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஸோ மற்றபடி இந்த வேஜ் லிமிட் இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன் வர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. அதேமாதிரி அப்ளிகபிலிட்டியும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒன் வர்ஸ், இது வந்து ஒன் வர்ஸும் கேட்கலாம், கேஸ் தெரியும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கேஸ் தெரியும் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து அசாமில் இருக்க டீ ஃபேக்ட்ரிக்கு அப்ளிகபிள்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் அசாமில் இருக்க டீ ஃபேக்ட்ரிக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன வேணும் அப்படின்னா, இது வந்து அசாமில் இருக்க டீ ஃபேக்ட்ரி தவிர்த்து மற்ற எல்லா ஃபேக்ட்ரிக்கும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இதுலேருந்து கேஸ் தெரியும் கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விட்ரால் ஃப்ரம் ஃபண்டு, ஸோ இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ எந்தெந்த கேஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராவிடன் ஃபண்ட்லேருந்து விட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இது இம்பார்ட்டன்ட்டு. அதேமாதிரி அட்வான்சஸ், ஸோ அட்வான்சஸும் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் வந்து ப்ராவிடன்ட் ஃபண்ட்லேருந்து லோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வரும். ஸோ அதான் இதுவும் வந்து டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ப்ராவிடன்ட் ஃபண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா, பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ரீடிங் மட்டும் கொடுங்க போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது இது. ஜஸ்ட் நீங்கள் ரீடிங் கொடுத்தாலே போதும் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ரேட்லாம் வந்து ஒன் வேர்ல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன் வர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் ஒரு ரேட் அப்படிலாம். அதேமாதிரி பென்ஷன் ஃபண்டுக்கு வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ பென்ஷன் ஃபண்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒன் வர்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த வேஜ் லிமிட் கேட்பாங்க, அதே வந்து எந்த ஆக்ட் என்னைக்கு வந்துச்சுன்னு கேட்பாங்க. அதே வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் நீங்கள் எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி டியூ ஃப்ரம் எம்ப்ளாயர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, சும்மா ரீடிங் கொடுங்க போதும். ஸோ இதுலேருந்துலாம் உங்களுக்கு எக்ஸாம்லாம் தனியாக கேட்க மாட்டாங்க. ஸோ மேபி ஒன் வர்ட்ஸ் கேட்பாங்க, மேபி ஒன் வர்ட்ஸ் எதாவது கேட்கலாம். எக்ஸாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, கேட்கறக்கு சான்சஸ் இருக்குது, ரொம்ப கம்மி தான் ஆனால் சான்சஸ்ஸு. ஆனால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆர்னு போடுறதா ரீடிங் மட்டும் கொடுங்க போதும். அதேமாதிரி ரிவ்யூ ஆஃப் ஆர்டர், ஸோ ரிவ்யூ ஆஃப் ஆர்டரும் ஜஸ்ட் நீங்கள் ரீடிங் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் எஸ்கேப் அமௌண்ட், ஸோ இதுவும் ஜஸ்ட் ரீடிங் கொடுங்க போதும். அதே மாதிரி இபிஎஃப் அப்டேட் ட்ரைபியூனல், ஸோ இதுவும் வந்து ரீடிங் கொடுத்தாலே போதும். அதே மாதிரி இது வந்து ஒன் வர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டெபாசிட், அதாவது இந்த மாதிரி இபிஎஸ் அப்பீல் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பீலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ மேபி கேட்க சான்ஸ் இருக்குது, இதான் வந்து ஒன் வர்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன் வர்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக ஜஸ்ட் ரீடிங் கொடுக்க போதும் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் அட்டாச்மெண்ட். ஸோ அதே தான். ஸோ இது வந்து இதை வச்சு உங்களுக்கு கேஸ் கேட்பாங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. ஸோ இது மாதிரி அட்டாச் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி கேஸ் எடுத்து கேட்பாங்க இதை. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள் போதும், உங்களுக்கு புரியும் கிளியராக. அதே மாதிரி எம்ப்ளாய் நாட் டு ரெடியூஸ் வேஜஸ். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் இதெல்லாம் ரீடிங் கொடுத்தா போதும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட்டும் நீங்கள் ரீடிங் கொடுத்தா போதும்.
அதேமாதிரி பெனால்ட்டி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்க ஒன் வேர்ட்ஸ் தான் ஒன் வேர்ட்ஸ் பர்ஃபெக்ட் தான் இம்பார்ட்டன் தவிர மற்ற எதுக்கும் இம்பார்ட்டன் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸ் பர்ஃபெக்ட்டுக்காக ஜஸ்ட் ரீடிங் மட்டும் கொடுக்க போதும். ஸோ ரீடிங் கொடுக்க தவிர நீங்கள் வேறு எதுவும் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சு பாருங்கள். ஸோ ரெண்டு மூணு தடவை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்லாம் மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட் இந்த ரீடிங் மட்டும் கொடுக்க போதும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது இந்த பெனால்ட்டிலாம். அதே மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது, ஜஸ்ட் இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். ஸோ டட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியலால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு பார்ட் ஒன்னில் பார்த்துட்டோம், பார்ட் டூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை கைஸ், ஹாப்பி ஸ்டடிங்.